தேசிய அரசு யோசனையை நிராகரித்து டலசனி. ஸ்ரீலங்காவின் குரங்கிற்கு வெளிநாட்டில் ஏற்பட்டுள்ள மவுசு. அமெரிக்கா சீனா கடும் போட்டி. கொழும்பை சூழ்ந்துள்ள ஆபத்து. பொதுமக்களுக்கு ஏற்பட்டுள்ள நெருக்கடி. ஸ்ரீலங்காவிற்கு நிர்ணயிக்கப்பட்ட கால எல்லை. ரஜிதவிற்கு கொடுத்தால் ரோகிதவிற்கும் வேண்டும். அடம்பிடிக்கும் மொட்டு. இந்தியாவின் கழுகு பார்வைக்குள் இலங்கை. சூடானில் ராணுவ மோதல். ஐநா பணியாளர்கள் உட்பட 97 பேர் பலி. உள்நுழைந்து அமெரிக்காவின் போர்க்கப்பல். தேசிய இணக்கப்பாட்டு அரசொன்றை அமைப்பதற்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே விடுத்துள்ள அழைப்பை ஏற்காதிருக்க டலஸ் அழகபெரும தலைமையிலான சுதந்திர மக்கள் சபை தீர்மானித்துள்ளது. டலஸ் அழகபெரும பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் உட்பட மொட்டு கட்சியை பிரேதோப்படுத்தியதில் 13 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இணைந்தே சுதந்திர மக்கள் சபையை நிறுவியுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம், சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தம், மத்திய வங்கி சட்டம் போன்ற விடயங்களில் கொள்கையளவில் உடன்பட முடியாது என்பதனாலே தேசிய அரசு யோசனையை நிராகரிக்க முடிவெடுக்கப்பட்டுள்ளது. அதேவேளை பரந்தப்பட்ட எதிரணி கூட்டணியொன்றை உருவாக்குவதற்கு இந்த அணி போராடி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையிலிருந்து குரங்குகளை பெற சீனா தயாராகி வருவதாக தகவல் கிடைத்ததை அடுத்து இந்த நாட்டிலிருந்து குரங்குகளை பெற அமெரிக்காவும் விண்ணப்பித்திருக்கின்றது. எவ்வாறாயினும் அமெரிக்காவிற்கு தேவையான குரங்குகளின் எண்ணிக்கை இதுவரை அறிவிக்கப்படவில்லை என விவசாய அமைச்சர் மகிந்த அமர்வீரு தெரிவித்துள்ளார். சீனாவிற்கு 100,000 குரங்குகளை வழங்குவதற்கான வழிமுறைகளை தயாரிப்பதற்கான குழுவொன்று நியமிப்பதற்கான அமைச்சரவை பத்திரம் விரைவில் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படும் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார். விலங்குகளை வெளிநாடுகளுக்கு அனுப்புவதே பொருத்தமானது எனவும், விலங்குகளை வெளிநாடுகளுக்கு அனுப்ப வேண்டாம் என எவரும் கூறவில்லை எனவும் அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். தினமும் ஏராளமான மக்கள் பயணிக்கும் கோட்டை மேம்பாலம் தற்போது பல இடங்களில் சேதமடைந்து காணப்படுவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். இது தொடர்பில் கொழும்பு மாநகர சபைக்கு அப்பகுதி வர்த்தகர்கள் அறிவித்த போதும் பல தடவைகள் வருகை தந்து சேதமடைந்த இடங்களை அடையாளப்படுத்தி சென்றுள்ளதாக தெரிய வருகின்றது. எனினும் இதுவரையில் குறித்த பாலத்தை சீரமைக்க நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என வியாபாரிகள் குற்றம் சாட்டியிருக்கின்றனர். கோட்டை பகுதியில் இடம்பெற்ற போராட்டத்தின் போது பெருமளவிலான மக்கள் பாலத்தில் ஏறியதாக வர்த்தகர்கள் மேலும் குறிப்பிட்டுள்ளனர். விபத்து ஏற்படும் முன் பாலத்தை சீரமைக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஏராளமான மக்கள் பாலத்தின் கீழ் மற்றும் மேல் வியாபாரம் செய்கின்றனர். மேலும் கோட்டை ரயில் நிலையத்திற்கு வரும் பெருமளவிலான பயணிகள் பாலத்தை பயன்படுத்துகின்றனர். இவ்வாறான நிலையில் ஏற்படக்கூடிய விபத்தை அலட்சியப்படுத்தினால் அது பெரும் விபரீதமாக அமையும் எனவும் வியாபாரிகள் சுட்டிக்காட்டியிருக்கின்றனர். பங்களாதேஷ் இலங்கைக்கு வழங்கிய 200 மில்லியன் டாலர் கடனை திருப்பி செலுத்தும் காலத்தை மேலும் 6 மாதங்களுக்கு நீடித்துள்ளது. முன்னதாக இலங்கை மத்திய வங்கி இந்த ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் 200 மில்லியன் டாலர் கடனில் முதல் தவணையை வழங்க பங்களாதேஷிடம் கால அவகாசம் கோரியிருந்தது. அதற்குள் தனது கடனை மறுசீரமைக்க முடியும் என்ற நம்பிக்கையை இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ளது. மேலும் இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்திற்குள் அதன் முதல் தவணையை செப்டம்பர் மாதத்திற்குள்ளும் மற்றொரு தவணையையும் வழங்குவதாக கூறியதாக பங்களாதேஷ் வங்கியின் ஆளுநர் அப்துர் ரூக்ஸ் தாலுக்டர் தெரிவித்திருக்கின்றார். ஐக்கிய மக்கள் சக்தியின் களுத்துறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனரத்னவிற்கு அமைச்சு பதவி வழங்கினால் அதே மாவட்டத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோகித அபேகுணவர்த்தனவிற்கும் அமைச்சு பதவி வழங்க வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கேவிடம் கோரிக்கை விடுத்திருக்கின்றது. ரோஜிதவிற்கு அன்றி ராஜிதவிற்கு மாத்திரம் அமைச்சு பதவியை வழங்க வேண்டாம் என ஜனாதிபதியிடம் விசேட கோரிக்கை விடுத்துள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் சிரேஷ்ட பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். ரோகித அபேகுணவர்த்தன கட்சியின் வளர்ச்சிக்காக அதிக அர்ப்பணிப்புகளை மேற்கொண்டவர் எனவும், இந்த நிலையில் ராஜித சேனாரத்னவிற்கு அமைச்சு பதவி வழங்கினால் அது பாரிய அநீதி என ஜனாதிபதியிடம் பொதுஜன பெரமுன சுட்டிக்காட்டியுள்ளதாக தெரிய வருகின்றது. ராஜித சேனாரத்ன விரைவில் புதிய அமைச்சு பதவியை ஏற்க தயாராக இருப்பதாக கடந்த சில வாரங்களாக பல்வேறு ஊடகங்களூடாக செய்திகள் வெளியாகியிருந்தன. இதேவேளை அமைச்சு பதவிகளுக்காக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பெயர் பட்டியலும் கடந்த காலங்களில் ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது.
சீனாவின் உதவியுடன் இலங்கையில் ராடர் தளத்தை அமைப்பதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக சொல்லப்படும் நிலையில் இது தொடர்பில் இந்தியா தனது உச்சகட்ட கண்காணிப்பை செலுத்தியுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மியான்மரில் கொக்கோ தீவுகளில் ராணுவ தளம் ஒன்று உருவாக்கப்படுவதும் இலங்கையின் முன்மொழியப்பட்டுள்ள தொலைதூர செயற்கைக்கோள் தரவுகளை பெறும் நிலையமும் பிராந்தியத்தில் சீனாவின் கண்காணிப்பு நடவடிக்கைகள் இந்தியாவிற்கு கரிசனியை ஏற்படுத்தியுள்ளதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்தியாவின் அந்தமான் நிக்கோபர் தீவுகளுக்கு அருகில் உள்ள ஹொக்கோ தீவுகளில் ராணுவ தளம் ஒன்று உருவாக்கப்படுவதை சமீபத்திய செய்மதி படங்கள் காண்பித்திருக்கின்றன. இலங்கையில் தொலைதூர செயற்கைக்கோள் தரவுகளை பெறும் நிலையம் ஒன்றை உருவாக்கும் யோசனையை சீனா முன்வைத்துள்ளதாக விடியமறிந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. சீனா இந்த ராடர் தளத்தை பயன்படுத்தி இந்தியாவின் பாதுகாப்புடன் தொடர்பட்ட வளங்களை வேவு பார்க்கலாம் எனவும் பிராந்தியத்தில் தகவல்களை இடைமறித்து கேட்கலாம் எனவும் பாதுகாப்பு வட்டாரங்களைச் சேர்ந்தவர்கள் தெரிவித்து வருகின்றமையும் சுட்டிக்காட்டத்தக்கது. சூடான் நாட்டில் ராணுவத்திற்கு இடையிலான மோதலில் ஐநா பணியாளர் உட்பட 97 பேர் பலியாகியிருக்கின்றனர். ஆப்பிரிக்க நாடுகளில் ஒன்றான சூடானில் RSF துணை ராணுவ படைகளை ராணுவத்துடன் இணைப்பது தொடர்பாக துணை ராணுவ கமாண்டர் முகமது ஹம்தான் தாக்லே மற்றும் ராணுவ தளபதி அப்துல் ஃபதா அல் ஃபர்ஹான் இடையேயான மோதல் போக்கு நிலவி வந்திருக்கின்றது. இதன் தொடர்ச்சியாக அந்த நாட்டின் ராணுவம் மற்றும் துணை ராணுவ படைகளுக்கு இடையே மோதல் வெடித்தது. RSF துணை ராணுவத்தின் படைத்தளங்களை குறைவைத்து ராணுவத்தினர் தாக்குதல் நடத்தி வருகின்றனர். இதனிடையே அந்த நாட்டின் தலைநகர் காடோமில் உள்ள விமான நிலையம் அதிபர் மாளிகை ஆகியவற்றை கைப்பற்றியுள்ளதாக RSF அறிவித்துள்ளது. இந்த நிலையில் சூடானில் இருக்கும் இந்தியர்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. தற்போதைய சூழலில் நிதானமாக செயற்பட வேண்டுமெனவும் வீட்டிற்குள் பாதுகாப்புடன் இருக்குமாறும் தேவையின்றி வெளியே வர வேண்டாம் என்றும் அங்குள்ள இந்தியர்களுக்கு இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. இந்த சூழலில் சூடானின் ராணுவத்திற்கு இடையேயான மோதலில் பொதுமக்கள் 27 பேர் கொல்லப்பட்டுள்ளனர் என முதற்கட்ட தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது. 170 பேர் காயமடைந்துள்ளனர். இந்த நிலையில் பலி எண்ணிக்கை 56 அதிகரித்திருக்கின்றது. அவர்களில் இந்தியர் ஒருவரும் கொல்லப்பட்டுள்ளார் என தகவல் வெளியாகியிருக்கின்றது. தொடர்ந்து சூடானில் இன்னும் ராணுவ மோதல் நீடித்து வருகின்றது. இதில் ஐநா பணியாளர்கள் உட்பட பலியானோர் எண்ணிக்கை 97 உயர்வடைந்திருக்கின்றது. கடந்த சில நாட்களாக நீடித்து வந்த இந்த மோதலில் துணை ராணுவ தளங்கள் மீது சூடான் ராணுவம் தற்போது வான்வழி தாக்குதல்களில் ஈடுபட்டு வருகின்றது. இந்த மோதல்களுக்கு அமெரிக்கா, சீனா, ரஷ்யா, எகிப்து, சவுதி அரேபியா, ஐநா அமைப்புகள், ஐரோப்பிய கூட்டமைப்பு மற்றும் ஆப்பிரிக்க கூட்டமைப்பு ஆகியவை கண்டனம் தெரிவித்துள்ளதுடன் இந்த மோதல் போக்கை உடனடியாக முடிவுக்கு கொண்டுவரும்படி வேண்டுகோளும் விடுத்திருக்கின்றது. எனினும் மோதலில் ராணுவத்தினர் கை மேலோங்கியுள்ளது என கூறப்படுகின்றது. இதனால் சண்டையை நிறுத்துவதற்கான முயற்சிகள் முழுமையடையவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. சீன ராணுவ பயிற்சியை முடித்து சென்றதும் தாய்வான் கடற்பரப்பில் அமெரிக்காவின் ஏவுகணையை தாக்கி அளிக்கும் போர்க்கப்பல் நுழைந்து பயணித்து சென்றது. தாய்வானின் மக்களினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனநாயக அரசு ஆட்சி செய்து வருகின்றது. சிறிய நாடான தாய்வானை தனது மாகாணங்களில் ஒன்றாக இணைத்துக் கொள்ள சீனா தொடர்ந்து முயற்சித்து வருகின்றது. சீனாவின் இந்த ஆக்கிரமிப்பு முயற்சிக்கு அமெரிக்கா பெரும் தடையாக இருந்து வருகின்றது. இந்த சூழலில் சீனாவின் கடும் எதிர்ப்பையும் மீறி அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் தாய்வான் அதிபர் சாய் இங் வென்னை அமெரிக்க நாடாளுமன்ற சபாநாயகர் கெவின் மெக்கார்த்தி சமீபத்தில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றார். இது சீனாவிற்கு கடுமையான ஆத்திரத்தை ஏற்படுத்தியிருந்தது. தாய்வான் அதிபர் சாய் இங் வென் அமெரிக்காவிலிருந்து நாடு திரும்பிய சில மணி நேரங்களிலேயே தாய்வானை சுற்றி வளைத்து சீனா போர் பயிற்சியை தொடங்கியது. தொடர்ந்து தாய்வானை மிரட்டும் விதமாக சீனா தனது போர்க்கப்பல்கள் மற்றும் போர் விமானங்களை தாய்வான் எல்லைக்குள் அனுப்பியது. இதன்படி சீனா ஒரே நாளில் J-10, J-11 மற்றும் J-16 ரக போர் விமானங்கள் மற்றும் H-6 குண்டுவீச்சு விமானங்கள் உட்பட 71 சீன போர் விமானங்களையும் 9 போர்க்கப்பல்களையும் தாய்வானை நோக்கி அனுப்பியது என்று தாய்வான் ராணுவ அமைச்சகம் தெரிவித்துள்ளது.